ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் வித்யா வியூஸ். நம்ம சேனலில் வெயிட் லாஸ் சீரீஸ் ரெகுலராக போட்டுட்ருக்கோம். அதோட தொடர்ச்சியாக இன்றைக்கான வீடியோ பார்த்துடலாம் வாங்க. இந்த மெனுவை வெயிட் லாஸ் டயபெட்டிக்ஸில் இருக்க ரெண்டு பேருமே ஃபாலோ பண்ணலாம். நிறைய பேர் பிசிஓஎஸ்க்கு கேட்குறீங்க, நான் இந்த சீரீஸ் முடித்த உடனே அவங்களுக்கு செப்பரேட்டான ஒரு வீடியோ போடுறேன். நாம் சாப்பிட்ற ஃபுட்டில் 50% ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இருக்கணுங்க. 25% தான் ப்ரோட்டீன்ஸ், 25% தான் கார்போஹைட்ரேட்ஸ். கார்போஹைட்ரேட்ஸ்னால் எது எதுனா நம்ம சாப்பிட்ற மெயின் டிஷ், ரைஸோ இட்லியோ தோசையோ சப்பாத்தியோ, இது எல்லாமே கார்ப்ஸில் வரும். அதை தான் நம்ம ரொம்ப லிமிட்டாக எடுத்துக்கணும். மார்னிங் டீ காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்கவங்கன்னா கொஞ்சமாக குடிச்சிக்கோங்க. ஒரு அரை கப் போல் காஃபியோ டீயோ சர்க்கரை இல்லாமல், இல்லை இந்த டீ காஃபி பழக்கத்தை விடணும்னு நினைக்கிறவங்கன்னா இந்த மாதிரி ஒரு 3 கப் அளவில் தண்ணி எடுத்துக்கோங்க. கூடவே காய வச்ச செம்பருத்தி பூ இதழையும் நான் சேர்த்துக்கிறேன். செம்பருத்தி பூ இதழ் வந்து நாட்டு மருந்து கடையிலே உங்களுக்கு கிடைக்கும், வாங்கிக்கலாம். இதை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷம் போல் கொதிக்க வச்சு இறக்கிக்கோங்க. இந்த மாதிரி கலரெல்லாம் மாறி கொதிச்சு வந்த உடனே ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கோங்க. கொதிக்க வச்சுருந்த தண்ணியை வடிகட்டி இந்த மாதிரி கிளாஸில் எடுத்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக லைம் பிழிஞ்சு விட்டிங்கன்னா பிங்க் கலரில் மாறும். உங்களுக்கு வேணும்னா லைம் பிழிஞ்சு விடலாம். அப்படி இல்லைனா இது கூடவே 1-2 ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்ச சியா சீட்ஸோ, அப்படி இல்லைனா சப்ஜோ சீட்ஸோ எடுத்துக்கலாம். இது எடுக்கிறதுனால உங்கள் கட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க. ஹை ஃபைபர்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் பசிக்காமல் இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 2 பாசிப்பருப்பு இட்லி அரிசியை சேர்க்காமல், 2 கப் பாசிப்பருப்புக்கு 1/2 கப் அளவில் உளுந்து, 1 ஸ்பூன் அளவில் வெந்தயம் ஃபுல் நைட் ஊற வச்சு மிக்சியில் அரைச்சி புளிக்க வச்சு எடுத்திருக்கேன். இதை பற்றின வீடியோ நான் வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கேன், போய் பார்த்துக்கோங்க. கூடவே உளுத்தம்பருப்பு சட்னி, இதுவுமே வீடியோ இருக்குது நம்ம சேனலில். ஸோ வந்து 3 ஸ்பூன் அளவில் உளுத்தம்பருப்பு சட்னி, ப்ரோட்டீன்ஸ்க்கு 2 முந்திரி பருப்போ, அப்படி இல்லைனா 3 பாதாம் போல் எடுத்துக்கோங்க. இந்த 2 இட்லி பத்தலன்னு நினைக்கிறவங்க கூடவே 1 கப் நிறைய க்யூக்யூம்பரோ, அப்படி இல்லைனா கேரட் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். மிட் மார்னிங் ஸ்நாக்குக்கு உங்கள் கிட்டே இருக்கிற ஏதாவது ஒரு பழத்தை இந்த மாதிரி நறுக்கி 2-3 பாதாம், அப்படி இல்லைனா முந்திரி பருப்பை கட் பண்ணி போட்டு மறுபடியும் 1-2 ஸ்பூன் அளவில் சியா சீட்ஸோ சப்ஜா விதைகளோ ஆட் பண்ணி சாப்பிட்டுடுங்க. மதியத்துக்கு ஒயிட் ரைஸ்க்கு பதில் கோதுமை சம்பா, அதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 1 கப் கோதுமை சம்பா ரவைக்கு 2 கப் அளவில் தண்ணி ஊற்றி குக்கரில் 3-4 விசில் போல் விட்டு இறக்குனிங்கனாவே சூப்பராக வெந்து வந்துடும். லஞ்சுக்கு 1/2 கப் போல் கோதுமை சம்பா ரவை, 1 கப் நிறைய பீன்ஸ் கேரட் பொரியல் சாம்பார், ப்ரோட்டீன்ஸ்க்கு 2 பாதாம், அப்படி இல்லைனா 2 முந்திரி, அதுவும் இல்லைனா 1/2 கப் நிறைய தயிர் எடுத்துக்கலாம். அதுவும் பிடிக்கலனா 2 ஸ்பூன் அளவில் ஸ்ப்ரவுட்ஸ் எடுத்துக்கோங்க. அப்படியும் இல்லைனா ஒரே ஒரு பாயில்ட் எக், இல்லைனா 3-4 பீஸ் அளவுக்கு பன்னீர் எடுத்துக்கலாம். ஈவினிங் 1/2 கப் போல் காஃபி ஆர் டீ வித்தவுட் சுகர் எடுத்திருக்கேன். வெயிட் லாஸில் இருக்கும்போது டெஃபினட்டாக சுகர் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஹனியோ இந்த நாட்டு சர்க்கரை எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்கிறேன். டின்னருக்கு ஒரே ஒரு மூங் தால் தோசை, அதாவது பாசிப்பருப்பு தோசை தான், அதே மாவை வச்சு, கூடவே சட்னி 2 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். உங்களுக்கு பசிக்குதுன்னா 2 தோசையாக எடுத்துக்கலாம். சாப்பிட்டு முடிச்சு ஒரு 1-1.5 மணி நேரத்துக்குள்ளே இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபேட் கட்டர் ட்ரிங்க் ரெடி பண்ணி குடிச்சிக்கோங்க. 1 ஸ்பூன் சீரகத்தை தண்ணியில் கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சிக்கலாம். அப்படி இல்லைனா 1 ஸ்பூன் ஓமம் எடுத்து வடிகட்டி குடிச்சிக்கலாம். இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது ஓமம் தண்ணி தாங்க. இந்த மாதிரி ஒரு 1/2 கப் போல் ஓமம் தண்ணி எடுத்து குடிச்சிக்கோங்க. இன்றைக்கான மெனு இவ்வளோதான். என்னோட மற்ற வெயிட் லாஸ் வீடியோஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஐ பட்டனில் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்சால் என்னோட இன்ஸ்டாகிராம் அண்ட் FB பேஜ் வித்யா வியூஸையும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.